ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தி லேடி ஆர் தி டைகர், ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன் எழுதியிருக்கிறாரு தி லேடி ஆர் தி டைகர் அப்படிங்கிற ஸ்டோரியை. இந்த ஸ்டோரி நமக்கு ப்ரோஸில் மூணாவது ஸ்டோரியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் இருக்கிறாரு, அந்த கிங்கோட ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு யங் மேன் இருக்கிறான். ஸோ இந்த மூணு பேர் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிங் எடுத்துப்போம். கிங்கை வந்து எப்படிப்பட்ட ஒரு கிங் அப்படின்னு ஸ்டோரியில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ செமி பார்பாரிக் கிங். ஸோ ஏன் செமி பார்பாரிக் கிங் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரொம்பவே கொடூரமான ஒரு அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கிங். ரொம்பவே கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அந்த பர்டிகுலர் மக்களுக்கு. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கதையில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ பிரின்சஸ் எப்படிப்பட்ட பிரின்சஸ்னால், ரொம்பவே அழகான ஒரு பிரின்சஸ், எல்லா கதையிலும் இருக்கிற மாதிரி ஒரு அழகான பிரின்சஸ். அதே மாதிரி அழகான பிரின்சஸுக்கு ஒரு லவ்வர் இருக்கணும் இல்லையா, அந்த லவ்வர் தான் இந்த யங் மேன். ஸோ இந்த யங் மேனும் ரொம்பவே அழகான ஒரு யங் மேன். ஓகேவா, இந்த மூணு பேர் தான் கேரக்டர்ஸ். நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கதையை எடுத்த உடனே இந்த கிங்கை பற்றி சொல்கிறாங்க. அந்த கிங் எப்படிப்பட்ட ஒரு கிங், நம்ம ஃபஸ்ட் பார்த்த மாதிரி அவர் ஒரு செமி பார்பாரிக் கிங், ரொம்பவே கொடூரமான ஒரு மன்னன். அது மட்டும் இல்லாமல் தனக்கு எது சரின்னு தோணுதோ அது மட்டும்தான் அவன் செய்வான். வேறு யாருக்கிட்டையும் எந்த ஒப்பீனியனையும் கேட்கவே மாட்டான். தனக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணிடுவான். யாருக்கிட்டையும் கலந்து யோசித்து டிசைட்லாம் பண்ண மாட்டான். ஸோ இது சரினா ஓகே பண்ணுங்கள், சரியோ தப்போ யாருக்கிட்டே ஒப்பீனியனும் கேட்க மாட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிங். அதுக்கப்புறம் அவனுடைய பெக்குலியரான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கூப்பிட்டு வரான். ஸோ அந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரீனா, ஒரு கிரவுண்ட் மாதிரியான ஒரு ஸ்பேஸு. அந்த ஸ்பேஸில் எல்லா மக்களும் உட்கார்றதுக்கான ஒரு இடம் இருக்கும். சென்டரில் தான் அந்த பர்டிகுலர் தப்பு பண்ணவனை உள்ளே வந்து நிற்க சொல்லுவாங்க. ஸோ அவன் நின்னவொன்னே அவனுக்கு ஏற்றாப்பில் ரெண்டு கதவுகள் இருக்கும், ரெண்டு டோர்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு டோர்ஸுமே சேமாக தான் இருக்கும். யார் பின்னாடி இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செட்டப் இருக்கும். ஸோ அந்த செட்டப்பில் அவன் ஏதாவது ஒரு டோரை சூஸ் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு டோரை அவனுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கானா, ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணும். ஸோ அந்த ரெண்டு டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஆனால் இதுதான் இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எதுக்கு பின்னாடி எது இருக்குன்னு தெரியாது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோருக்கு பின்னாடி ரொம்பவே கொடூரமான பசியோடு இருக்கிற ஒரு டைகரும் ஒரு புலியும், இன்னொரு டோரில் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு, கல்யாணமானது ஒரு யங் உமனும் பின்னாடி இருப்பாங்க. இன்கேஸ் இப்போ தப்பு பண்ணோன்னு சொல்லி நிற்க வச்சுருக்காங்க இல்லையா, அவன் ஒரு டோரை சூஸ் பண்ணோம். அவன் நல்லவனாக இருந்தால் அவன் சூஸ் பண்ணுற டோர் எப்படி இருக்குமா, ஒரு நல்ல பொண்ணு இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவானா. அதுவே அவன் தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த டைகர் வந்து அவனை சாப்பிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கை வச்சுட்டு இந்த பர்டிகுலர் கிங் வந்து அரசாட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து லாஜிக்கெல்லாம் எங்கேயோ இருக்குது. அவன் சம்டைம்ஸ் லக்கியாக இருந்தால் அவனுக்கு நல்லதுக்கு நடக்கும். இன்கேஸ் அவன் நல்லவனாக இருந்தே தெரியாமல் அந்த டைகருக்கு டோரை சூஸ் பண்ணிட்டான், ஜஸ்டிஸ் அங்கே சாத்தியமே இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கிங், அவன் பண்ணுறதான் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு கிங். ஸோ இதுதான் அவனுடைய பாலிசியாக வச்சுட்டே இருந்திருக்கான். இப்போ சில சமயங்களில் நிறைய வாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை பார்க்கறதுக்கு மக்களும் வருவாங்க. அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வெயிட் பண்ணுவாங்க, அவன் எந்த டோரை சூஸ் பண்ண போகிறான், அந்த எந்த டோருக்கு பின்னாடி யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தெரியாது, அந்த சூஸ் பண்ணுறவங்களும் தெரியாது. ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்காண்டி காத்துகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் அந்த பர்டிகுலர் டோருக்கு பின்னாடி ஒரு லேடி இருந்துட்டாங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, ஆரவாரம் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இதுவே அந்த டோருக்கு பின்னாடி ஒரு டைகர் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப சோகத்தோட அவனுக்காண்டி மோன் பண்ணிவிட்டு அவனுக்காண்டி வருத்தம் தெரிவிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு பாட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அவருடைய ரொட்டீனாக இருந்துட்டுருக்கு. இவ்வளோ நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தது எல்லாமே சாதாரண ஒரு மக்களுக்கு, வேறு யாரும் சம்மந்தமே இல்லாத ஒரு மக்களுக்கான பனிஷ்மெண்ட். ஆனால் இப்போது ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸு கிங்குக்கும் ரொம்பவே நெருக்கமான ஒரு கேஸ். என்ன கேஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு யங் மேன் இருக்கிறான் இல்லையா, அந்த யங் மேன் வந்து பிரின்சஸை காதலிக்கிறான், நம்மளுடைய கிங்கோட பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த யங் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டியர், அந்த அரசவையில் ஒருத்தனாக இருக்கிற ஒருத்தன். ஸோ ஆனால் கிங் வந்து பெரிய இடத்த ஆள் இல்லையா. ஸோ ஒரு பெரிய இடத்த ஆளோட பொண்ணை எப்படி ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருக்கிறவன் லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அவன் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க. ஸோ இவன் வந்து தன்னுடைய அந்தஸ்தில் அதிகமான இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதுவே ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அந்த அரினால தான் அந்த பனிஷ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இல்லையா, கிங்குக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கேஸுக்காண்டி எல்லா மக்களும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த டேக்காண்டி என்ன ரெண்டு விஷயம் வேணும், ஒரு டைகர் வேணும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வேணும். ஸோ இந்த டைகரும் பொண்ணையும் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த டைகர் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபுல்லாக தேடுறாங்க, அந்த நாடு ஃபுல்லாக தேடுறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ஃபியர்ஸான, கொடூரமான ஒரு டைகரை சூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை சூஸ் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் தப்பு பண்ணால் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு
ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு பொண்ணு இருக்கணும். ஸோ அவனுக்கு இந்த ஸ்டேட்டஸ் இருக்கானா, அவனுக்கு இந்த ஸ்டேட்டஸ் தான் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அதே மாதிரி அவன் அழகுக்கும் ஈக்குவலாகவும் அவனுக்கு அந்தஸ்துக்கு ஈக்குவலாகவும் பொண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிடறான். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேட் வந்துடுது, கிங்கு பிரின்சஸ் எல்லோரும் வந்துடுறாங்க, மக்களும் கேதர் பண்ணிடுறாங்க அந்த அரீனா. ஸோ அரீனா அந்த கிரவுண்ட் சொன்னால் இல்லையா, அந்த கிரவுண்டில் மக்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியறதுக்காண்டி. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நம்மளுடைய யங் மேனை வந்து கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ யங் மேனை உள்ளே வரான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன். ஒரு ஹீரோ வந்து எப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ அந்த யங் மேன் வரான், எல்லாருமே அவனுக்கு அட்மையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பையனை யாருமே பார்த்ததில்ல, இப்படி ஒரு அழகான பையன் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கானா அப்படிங்கிறத அவங்க எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதிர்ச்சியாக பார்த்துட்டு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க, இப்படி ஒரு அழகான பையனை எந்த பொண்ணு தான் லவ் பண்ணாது அப்படிங்கிறத அவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த ஹீரோ வராரு, நம்மளுடைய யங் மேன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவருக்கு வந்து கிங்கையும் பிரின்சஸையும் பார்க்குறாரு. ஸோ கிங் இருக்கிறதுனால அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவருக்கு வணங்குறாரு. வணங்கிட்டு அவருடைய அந்த டோர் பக்கமாக நடந்து போகணும். ஸோ அந்த டோரை வந்து அவர் எந்த டோர்னு சூஸ் பண்ணும். ஸோ ரெண்டு டோர் இருக்குது, அந்த ரெண்டு டோரில் எந்த டோரை சூஸ் பண்ண போகிறாருன்னு எல்லோரும் அவளோட காத்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஹீரோ யங் மேனுக்கு எந்த டோரை சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறாரு. ஆனால் அவனுக்கு வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் அங்கே இருக்குது இல்லையா, அந்த ஜீவன் யார், பிரின்சஸ். ஸோ பிரின்சஸும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த ரைட்டரை வந்து சொல்கிறாரு, இந்த பிரின்சஸ் வந்து இங்கே வராமல் இருந்திருக்கலாம், எதனால் வராங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா எப்படியும் அவன் சாக போகிறான், நமக்குன்னு வரமாட்டான்னு தெரியும். ஸோ ஒன்று அவனுக்கு வேறு யார் கிடையாது கல்யாணம் ஆயிரும், இல்லாட்டி அவன் வந்து டைகர் மூலமா சாப்பிட்டு செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சீனில் இவங்க எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறான், பிரின்சஸை பார்க்குறான், யங் மேன். ஸோ பார்த்துட்டு அவனுக்கு வந்து எப்படியாவது அந்த டோருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அவளுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. ஏன்னா கண்ணாலே லவ்வர்ஸ்லாம் பேசிப்பாங்களே, ஸோ அந்த கண்கள் மூலியமாகவே அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், இவளுக்கு தெரியும், ஸோ நம்ம இவகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறாங்க. சடனாக விச் டோர் அப்படின்னு, எந்த டோர் அப்படின்னு சொல்லி கேட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரியும். எப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் அ பிரின்சஸ் ரைட். ஸோ பிரின்சஸ்னால அவங்களுக்கு நிறைய பண பலமும் இருக்குது, பவரும் இருக்குது. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க யார் வந்து பின்னாடி இருக்கிறா. அது மட்டும் இல்லை, எப்படி ஒரு பட்ட ஒரு பொண்ணு இருக்குதானோ அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம ரைட்டர் நமக்கு சொல்கிறார். ஸோ அவங்க சொல்லிடுறாங்க ரைட் ஹேண்ட் சைட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நம்மளுடைய ஹீரோ வந்து சொன்ன உடனே நிற்காமல் டிரெக்டாக அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டோரை பார்த்து நடக்க போகிறாரு. டோரை ஓப்பன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரைட்டர் நமக்கு சொல்கிறார். டோரை ஓப்பன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடறாரு. ஸோ அதோடைய கதை முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ரைட்டர் நம்மக்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டியர் ரீடர், இதுக்கு மேலே கதை சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நீங்களே அதை டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். உங்களுக்கே தெரியும் பிரின்சஸ் எப்படிப்பட்ட பிரின்சஸ்னு உங்களுக்குலாம் தெரியும், அவங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் அப்பா யார், ஒரு செமி பார்பாரிக் கிங். ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு செமி பார், ஒரு கொடூரமான ஒரு அரசன். ஸோ அவன் வந்து கொடூரமான வம்சாவளியில் வந்த ஒரு அரசன். ஸோ அந்த வம்சாவளியில் வந்த ஒரு பொண்ணும் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் பார்பாரிக் குவாலிட்டி இன்சைட் ஹர். ஸோ அவளுக்கும் அந்த கொடூரத்தன்மைங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அவங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் அவளுடைய கனவில் இதை நினச்சி பார்த்துருப்பா, தன்னுடைய லவ்வரை வந்து இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி எத்தனை வாட்டி நினச்சி பார்த்துருப்பா, இப்போ எத்தனை வாட்டி அழுதுருப்பா அதை நினச்சின்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு ஒரு பக்கம். ஸோ நினச்சி பார்க்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, அந்த டோரை திறக்கும்போது அந்த லேடி வரும்போது எப்படிலாம் ஆரவாரம் பண்ணாங்க, இதெல்லாம் கனவா. ஸோ அந்த பிரின்சஸோட கனவாக நினச்சி பார்த்துருப்பா இல்லையா. ஸோ எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கனவுகள்லாம் அவளுக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து அவளுக்கு பொறாமை அப்படிங்கிறது இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாரு ரைட்டர். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தன்னுடைய காதலன் வந்து தன்னுடைய கண்ணு முன்னாலே ஒரு டைகர் மூலமா கடித்து சாகிறதையும் அவன் கத்தி அழுறதையும் அவளால் கேட்க முடியுமா அப்படிங்கிற ரெண்டு தரப்பையும் நம்ம முன்னாடி வைக்கிறாரு ரைட்டர். அவள் வந்து லேடி இருக்கிற டோரை சூஸ் பண்ணியிருப்பாளா, இல்லை டைகர் இருக்கிற டோரை சூஸ் பண்ணி அவனை போக சொல்லியிருப்பாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம ரைட்டருக்கும் நம்ம சொல்லலை. ஆனால் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் கையில் நான் வந்து அந்த விடையை கொடுத்துட்றேன், நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு. ஸோ த லேடி ஆர் த டைகர், லேடி வந்தாங்களா இல்லை அந்த டைகர் வந்துச்சா, பொண்ணா இல்லை புலியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை
ரீடர் ஆகிய நம்ம கிட்டேயே அந்த ரைட்டர் விட்டுறாரு. ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் ஆர் ஸ்டாக்டன், தி லேடி ஆர் த டைகர். இந்த ஸ்டோரியை ஓப்பன் எண்டிங்காக நம்ம கிட்டே விட்டுறாரு, நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம குவாலிட்டிஸ் வச்சு நம்மளே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எது வந்திருக்கும், நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லேடியோட பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கு ரிலேட்டடாக அந்த ஸ்டோரியை நீங்களே என் பண்ணி உங்களுடைய ஆன்சரில் நீங்கள் எழுதிடலாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் வெயில் சேயிங் பாய் பை.